எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் ஒரு சிக்கன் தம் பிரியாணி ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த தம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் முதல்ல கேஸ் பற்ற வச்சு அதில் ரைஸ் நம்ம ஒரு 2 minutes குக் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சு நல்லா கொதிக்குது பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 kilo அரிசி பாசுமதி ரைஸில் பண்ண போகிறேன். இதில் வந்து பாருங்க, ஒரு 4-5 ஏலக்காய், பட்டை, இது லவங்கம், ஒரு 5-8-10 லவங்கம், அண்ணாச்சி பூ 1, பட்டை பொடி பொடியாக ஒரு பெரிய ஒரு 2 inch பட்டை போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை பிச்சு போட்டுருங்க. இதில் புதினா இலை கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நெய் 1 tablespoon, கொஞ்சமாக உப்பு, எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி வந்து நான் ஒரு 40 minutes ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுகி வடி கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த அரிசியை வந்து இதில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி போடுங்க. பாருங்கள், இந்த அரிசி ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இதில் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுருங்க. இது வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன், அதனால் மேக்ஸிமம் ஒரு 3-4 minutes போகும். நம்ம பார்க்கலாம் எவ்வளோ நேரம். ரொம்ப வேகக்கூடாது, ஹாஃப் குக்கிங் தான் வேணும். இதில் லைட்டாக இந்த மாதிரி வச்சு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 4-5 minutes ஆயிடுச்சு. போருங்க, இதுக்கு மேலே நம்ம வேக வைக்கக்கூடாது. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது வந்து வடிகட்டணும். வடிகட்டி பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி வடிகட்டுறேன். போதும், நம்ம இவ்வளோ தான் வேக வைக்கணும். இது அடுத்தது வந்து நம்ம மசாலாவோட சேர்த்து நம்ம இது வந்து வேக வைக்கணும். இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நான் இது வடிகட்டி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு பேஸ் திக்கான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நம்ம வந்து முதல்ல நெய், ஒரு 4 tablespoons நெய் விட்டுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் அது ஒரு 4 tablespoons. நல்லா ஹீட் ஆகிட்டுங்க. ஹீட் ஆனதும் இதில் வந்து பட்டை, ஒரு 2 inch பட்டை வந்து பொடியாக போட்டிருக்கேன். இந்த அண்ணாச்சி பூ 3, ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய். இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம், ஒரு 1 kg வெங்காயம் எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போடுவோம். நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 tablespoons இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள் 1/2 teaspoon, ஒரு புடி புதினா இலை. நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் பத்தலை, இன்னும் ஒரு 4 tablespoons எண்ணெய் விட்டுருக்கேன் நான். நல்லா வதங்கணும். நம்ம இதில் தக்காளி போடலாம். ஒரு 1/2 kg தக்காளி எடுத்துருக்கேன். தம் பிரியாணி வீட்டிலேயே நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கரெக்டாக அந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரியாணி. இப்போ நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த தக்காளியும் போட்டுட்டேன். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அதில் வந்து மசாலா போடலாம். நார்மல் மிளகாத்தூள் ஒரு 1/2 teaspoon, காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 teaspoons. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கேஸை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். இதில் 1 teaspoon கரம் மசாலா பொடி, 1 teaspoon பெப்பர் தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், 1/2 kilo சிக்கன் நல்லா கழுகி புழிஞ்சி வச்சுருக்கேன், அது போட போகிறேன். இதில் பாருங்கள், இந்த சிக்கனும் போட்டேன். போட்டு மசாலா கொஞ்சம் இதில் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு 5 minutes நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் நல்லா ஒரு 5 minutes ஆயிடுச்சு. சிக்கன் போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நான் இதுக்கு வந்து 9 tumbler அரிசி எடுத்திருக்கேன், பாசுமதி ரைஸ். இப்போ இதில் 9 tumbler தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ரைஸ் குக் பண்ணிட்டோம், பாதி குக் பண்ணிட்டோம். அதனால் 1, 9. இப்போது இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து இதில் வந்து உப்பு மட்டும் இந்த தண்ணியில் வந்து தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த தண்ணி நான் 9 tumbler தண்ணி ஊற்றினேன், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த உப்பு மசாலா தாங்க மெயின். இந்த உப்பு இப்படி நம்ம டேஸ்ட் பண்ணும்போதும் உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அந்த அரிசியில் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். உப்பு மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து ஒரே ஒரு லெமன் புழியலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து அந்த ரைஸ் போடலாம். நம்ம
முதல்ல வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், அந்த சாதத்தை வந்து நான் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரசித்து ருசித்து பொறுமையாக பண்ணிங்கன்னா பிரியாணி சூப்பராக வரும். நம்ம ஏற்கனவே சாதம் வேக வச்சுட்டோம், நல்லா ஊற வச்சு பாதி வேக்காடு போட்டு நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போ வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக பண்ணிவிட்டு பாருங்கள், அரிசியெல்லாம் இப்படியே முழுசு முழுசாக இருக்குது சாதமெல்லாம். இப்போ நம்ம வந்து இது மூடி நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் தம் போடலாம், நம்ம மேலே வந்து ஒரு வெயிட் வைக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். இப்போ நம்ம இதை இறக்கிட்டு தோசைக்கல்லில் ஒன்று வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இது மேலே இந்த பிரியாணி எடுத்து இப்படி வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேம் வச்சுருக்கேன் நான். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், கரெக்டாக தம் போட்டு கரெக்டாக 1/2 hour ஆகுது. ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நடுவில் வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டேன், அப்படியே திருப்பி விட்டேன். இப்போ பாருங்கள், 1/2 hour ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி எல்லாம் கரெக்டாக நல்லா ட்ரை ஆயிடுச்சு, அரிசி எல்லாம் உடையாமல் அப்படியே வந்திருக்கு. அப்படியே பொறுமையாக இப்படி கிளறி விடுங்க. இது 1/2 kilo அரிசி, இது 1/2 kilo அரிசி, 1/2 kilo சிக்கன், அவ்வளோதான். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தவா வைக்கும்போதும் இது கொஞ்சம் திக்கான தவா, இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கொஞ்சம் திக்கானது வச்சிங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் வைக்கலாம். நீங்கள் தம் போடலாம், அப்போ தான் பிரியாணி வந்து சூப்பராக வரும் நிறைய பண்ணும் போதும். இப்போ பாருங்கள், இது மேலே நம்ம ஒரு பொடி கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கினது போடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான தம் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதை விட நான் வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.